ஹே கைஸ் வெல்கம் டு டாசல்ஃபின். ஒரு டூ டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிள் பீட்டா வந்து ப்ரீடிங் விட்டுருப்பேன். ஸோ அதோடைய ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ அது வந்து பேர் வந்து சக்ஸஸா சர்க்கஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் கலந்து தான். ஸோ சக்ஸஸும் ஆயிருக்கு சர்க்கஸும் ஆயிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பாருங்கள், ஃபீமேலோட வயிறை பாருங்கள், ஃபுல்லாக எக்லோடு தான் இருக்குது. இப்போ திரும்ப பாருங்கள், டேர்ன் பண்ணும்போது பாருங்கள், ஸோ ஃபுல்லாக எக் இருக்குது. பட் ஆனால் வந்து எனக்கு பீட்டிங் போதும்டான்னு சொல்லிட்டு அந்த மேலே வந்து முடிவு பண்ணிடுச்சு. அதாவது என்னென்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ரெட் கலர் பேர் எனக்கு நடந்திருக்கு ப்ரீடிங்கு. அதாவது என்னென்னா, ஒரு பத்து குட்டி வந்தவொடனே, பத்து எக் வந்தவொடனே என்ன பண்ணுறதுனா ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபீமேலை போட்டு துரத்தி துரத்தி அடிக்க வேண்டியது. எனக்கு பத்து குட்டி போதும்டா, நான் பத்து குட்டியை காப்பாற்றிக்கிறேன், அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லைன்னு அந்த மேல் நினச்சிச்சா என்னன்றது புரியலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த ரெட் கலர் பேர் என்ன பண்ணேன்னா வேறு ஒரு ஃபீமேலோட மிக்ஸ் பண்ணி போட்டேன். பார்த்திங்கன்னா ப்ரீடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதே அந்த ஃபீமேலை வந்து வேறு ஒரு மேலோட போட்டேன், அப்போவும் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ மாற்றி போட்டு பண்ணோம்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகுது. பட் அந்த பர்டிகுலர் பேருக்கு என்னமோ அந்த ரெண்டு தடவை அந்த மாதிரி நடந்துச்சு. அதாவது என்னென்னா, ஒரு ப்ரீடிங்கெல்லாம் ப்ரீடிங் சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மேல் வந்து சுத்தமாக அந்த ஃபீமேலை எதுவுமே பண்ணல, அட்டாக் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அது மாதிரி ஃப்ளேர் பண்ணி நான் எவ்வளோ அழகாக இருக்கேன்றதை காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீடிங் நடக்கும், கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் எல்லாமே நடக்கும். ஒரு பத்து பதினஞ்சு எக்கு வந்து கீழே விழுந்தவொன்னே அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அழகாக கொண்டு போய் மேலே வைக்கிது. அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலை துரத்தி துரத்தி அடி அடி நடிக்கும். அது வரைக்கும் வந்து ஃபீமேல் டச்சே பண்ணலை இந்த மேல், ஜஸ்ட் அப்படியே வந்து நல்ல பிள்ளை மாதிரி ஒழுக்கமான பிள்ளை மாதிரி காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலை அடிச்சு வரட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பத்து எக் ஹார்ட்லி இருந்துச்சுன்னா பெரிய விஷயம், அது அங்கங்கே கொஞ்சம் ஸ்கேட்டர் ஆகிருக்கு எக்கெல்லாம். ஒரு பத்து எக் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ இது என்ன ஒரு பிஹேவியர் அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் அந்த மேலும் எக்கை சாப்பிடலை, ஃபீமேலும் எக்கை சாப்பிடலை. பட் நான் இதை காப்பாற்ற போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஒரு பத்து குட்டிக்காக என்னால் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் தனியாக அதுக்குன்னு ஒரு டப்பை செட் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்படியே ஜஸ்ட் அப்படியே விட்டுருவோம். அது அப்படியே அப்படியே தண்ணியில் கரைஞ்சிரும்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி கரைஞ்சிரும். ஏன்னா இதுக்கு நம்ம வந்து ஒரு ஆறு மாதம் உட்காடுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு அஞ்சாறு டப்பு, நான் ஒரு அஞ்சாறு ப்ரீடிங் போட்டுட்டு இந்த மாதிரி அதில் ஒரு பத்து குட்டி வந்துச்சுன்னா பரவாயில்ல. மொத்தத்துக்கே பத்து குட்டின்னா அதை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றனால மேல் அண்ட் ஃபீமேலை நான் செப்பரேட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நமக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த பீட்டா ப்ரீடிங்கில் இது ஒரு ஃபெயிலியர்ன்னு சொல்ல முடியாது. நம்மளே நம்மளை ஃபெயிலியர் பண்ணிக்கிட்டோம். மேபி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கலாம், நம்ம சரௌண்டிங்கில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், பக்கத்தில் ஒரு பில்டிங் வர கட்டிகிட்டு இருக்காங்க, மேபி அதுவாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது.